டெய்லி டேஸ்ட் தி டெய்லி பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. முகேஷ் அம்பானியுடைய பையன் அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் இவங்களுடைய திருமணத்தை பற்றி தான் எல்லா சோசியல் மீடியாவும் ஒட்டுமொத்த உலகமுமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளுமே மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ கன்வென்ஷன் சென்டரில் தான் இந்த திருமணம் பயங்கரமாக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. ஸோ எல்லாம் ஓகே, நல்லபடியாக முடிஞ்சு. ஆனால் முகேஷ் அம்பானி அவர்களுடைய வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே கோடிக்கணக்கில் தான் அப்படி செலவு பண்ணுவோம். அப்படி தன்னுடைய பையனுடைய கல்யாணம் அப்படிங்கும்போது 1000 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம் செலவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி எல்லா டேட்டாஸையும் எடுத்தாச்சு. முகேஷ் அம்பானி அவர்கள் அவங்களுடைய பையன் கல்யாணத்துக்கு 1000 கோடி செலவு பண்ணாங்க, நகைக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, வரதட்சணைக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, பையனோட காரு கிஃப்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கணக்கையும் போட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வச்ச பிரம்மாண்ட செலவு என்ன அப்படின்னா, கல்யாண மாப்பிள்ளையான அனந்த் அம்பானி அவர்கள் வந்து அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கல்யாண கிஃப்ட்டாக 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடிமாஸ் பிரிகேட் அப்படின்ற ஒரு வாட்சை பரிசீலிச்சிருக்காங்களா? அதில் என்ன ஸ்பெஷல் 1.5 கோடியில் அப்படின்னா, கிட்டத்தட்ட 18 கேரத்தில் இளஞ்சிவப்பு தங்கமுலாம் பூசியிருக்காங்க அப்படின்னும், 9.5 மில்லிமீட்டர் தடிமன் இருக்கிற வாட்ச் அப்படின்னும். இந்த வாட்சில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் அந்த நாட்டோட அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னும். ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 மணி நேரத்துக்கு சார்ஜ் அப்படியே பயங்கரமாக தாங்கும் அப்படின்னும். இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வாட்சோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீலக்கல் படிமம் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் அது கீழே பின்புறத்தில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் வாட்ச், இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிற வாட்சை யாருக்கெல்லாம் அவர் ப்ரெசென்ட் பண்ணார் அப்படின்னா, கல்யாணத்துக்கு வந்து இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், அப்புறம் செலிபிரிட்டியில் இவரோட ஃப்ரெண்டாக யார் யார் இருக்காங்கன்னா, ஷாருக் கான் இருக்காங்க, ரன்வீர் சிங் இருக்காங்க, அர்ஜுன் கபூர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வாட்சை ப்ரெசென்ட் பண்ணி அப்படியே அழகு பார்த்தார் அனந்த் அம்பானி. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த வாட்சை கையில் கட்டிக்கிட்டு, ஏய் பார்த்தியா கல்யாண மாப்பிள்ள அனந்த் அம்பானி எனக்கு கொடுத்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த பிக்சர்லமே இணையதளங்களில் பயங்கரமாக வளம் வந்துட்டு இருக்கு. முகேஷ் அம்பானியோட பையன் கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் சும்மா சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது, எல்லாருமே டாப் 10 செலிபிரிட்டிஸ், அப்புறம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு பல கோடிகளுக்கு அதிபதி தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து கலந்துட்டாங்க. அதிலே குறிப்பாக நிறைய விஐபிலாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த மும்பைக்கு இவங்களை பர்சனலாக கூட்டிகிட்டு போகிறதுக்காகவே Falcon 2000 அப்படின்ற 3 பிரைவேட் ஜெட்டை வச்சிருக்காங்க. அந்த பிரைவேட் ஜெட்டில் தான் அப்படியே எல்லாருமே கல்யாணம் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரிப்பை அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதிலே 1000 கோடி போயிருக்கு. கல்யாணத்தில் ஆடல் பாடல்னு சொல்லிட்டு கலகலன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளூர் ஆட்டக்காரங்களை மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து ஆட்டக்காரங்களை நம்ம முகேஷ் அம்பானி அவர்கள் இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஜஸ்டின் பைபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 82 கோடி ரூபாய் சம்பளத்தில் அவங்கள வர வச்சு இங்கே ஒரு கச்சேரியை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவுண்ட் டவுன் அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டை பாடின 2 சிங்கர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் கொடுத்து அந்த 1 பாட்டை பாடுறதுக்காக அவங்கள வரவழைச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் படு பயங்கரமாக இங்கே ஒரு கச்சேரியை நடத்தினார் முகேஷ் அம்பானி அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா, அந்த பையனோட அப்பா கல்யாணத்தப்பா எந்த மாவனே ஒரு வாட்சி கட்டிக்க, ஒரு செயின் போட்டுக்க, 3000 ரூபாய் போட்டுக்க, அப்போ தான் நல்லா தெரியவே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ முகேஷ் அம்பானி அவனுடைய பையன் கல்யாணம், அம்பானி அவர்கள் சும்மா இருப்பாங்களா? பையனுக்கு கிஃப்ட்டை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபெராரி புரோசோங் அப்படின்ற ஒரு ஃபெராரி காரை வந்து பரிசீலிச்சிருக்காங்க. இந்த கார் ஒன்றும் சும்மா 100,000 கோடியில் கிடைக்கிறதில்லைங்க, கிட்டத்தட்ட இந்த காரோடைய விலை 10 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரில் வந்து ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய மெக்கானிசம் இருந்தாலுமே, குறிப்பாக 1 மணி நேரத்தில் 310 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னும். இந்த காரை ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி தன்னோட பையன் அனந்த் அம்பானிக்கு முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நலங்கு வைப்பாங்க, மெஹந்தி வைப்பாங்க, ரிசப்ஷன் வைப்பாங்க, பொண்ணு வீட்டு அழைப்பு, மறு வீட்டு அழைப்பு, அப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சு இந்த மாதிரி தான் நடக்கும். பட் முகேஷ் அம்பானி அவங்களுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு சொல்லிட்டு 3 நாள் நடந்திருக்கு. இதுலேயும் அவங்க பாரம்பரிய வழக்கத்தைப்படி நிறைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த 3 நாளில் நடந்த நிறைய ஃபங்க்ஷனில் மருமக ராதிகா மெர்ச்சன்ட் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு மட்டுமே மாற்றி மாற்றி போடுவாங்கள்ல, அது மட்டுமே கிட்டத்தட்ட 400 கோடி அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் நம்ம கிடச்சிருக்கு. வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கலை நான் என்ன படித்தேன் அப்படின்னா, முகேஷ் அம்பானி அவர்கள் அவங்களுடைய அந்த சொத்து மதிப்பிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 கோடி ரூபாய் அவங்க வந்து ஒரு தான தர்மம் கொடுத்தா கூட கிட்டத்தட்ட 932 வருஷம் 6 மாதம் வரைக்கும் அவங்க 3 கோடி ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். 932 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட சொத்தை கரையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முகேஷ் அம்பானியோட அப்பா துபாய் அம்பானி 1958 வெறும் 15,000 ரூபாய் பணத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவருடைய கடின உழைப்பால் நல்ல ஸ்ட்ராட்டஜி ஐடியாலஜியை யூஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்சு அவருடைய பையன் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி எல்லாரையும் உள்ள கூட்டு வந்து நல்லா சம்பாதிச்சு இப்போ முகேஷ் அம்பானி 1,00,000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. இப்போ அவருடைய பையன் அனந்த் அம்பானி 1,000 கோடிகளை தான் அவருடைய கல்யாணமே நடந்திருக்கு. ஹாப்பி, நல்லா சந்தோஷமாக தான் நான் இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா,
நம்மளுடைய தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து 1 சென்ட் 2 சென்ட் 1 ஏக்கர் நிலத்தை வந்து இந்த 3 சீட்டு ஆட்டத்தில் தோக்கிறது, சாராயம் குடிக்க காசு இல்லாமல் விற்றது, அப்புறம் வந்து சீப்பான ரேட்டில் விற்றதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அழிச்சிருக்காங்க. இன்னமும் நிறைய தாத்தாக்கள்லாம் சொத்தை சேர்த்து வச்சு பயனு கொடுத்து நல்ல முறையில் இருக்கிறாங்க. பட் ஒரு பக்கம் தாத்தாவால் சொத்தை இழந்து இப்போ என்ன மாதிரி நடுத்தரவு நிற்கிறவங்க பல ஆயிரம் பேர் இருக்காங்க. ஸோ என்னத்தை சொல்ல, ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இனி வரும் காலங்களில் உங்களுடைய தலைமுறைக்காக ஒரு சொத்தை சேர்த்து வைங்க, இதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன டீட்டெயில் வந்து எதனா அமௌண்ட் முன்னப்பினா இருக்கலாம், முன்னப்பினா விட்டு போயிருக்கலாம். ஸோ நான் எதனா விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ அந்த செலவு இந்த செலவு அங்கிட்டு செலவு இங்கிட்ட செலவுன்னு சேர்த்து ஒட்டு மொத்தமாக தோராயமாக 1000 கோடியில் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன அமௌண்ட்டில் கொஞ்சம் முன்னப்பினா இருக்கலாம், ஏன்னா இது வந்து நம்ம கிடைச்ச ரிப்போர்ட்டு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும், இல்லை பல இது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இது ஒன்று இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. Taste the daily. Veranda Race. Banking மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.